ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்போட தலைவன் மசூத் அசார் இந்திய ராணுவ வீரர்கிட்ட கண்ணத்தில் அறவாங்கி வெலை வெளுத்து போன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இப்போ வெளியாயிருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நம்மளோட 40 பேர் தீவிரவாத தாக்குதலில் பலியானாங்க. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை வந்து பாகிஸ்தான் சேர்ந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பு வந்து ஒத்துட்ருக்காங்க. இந்த தீவிரவாத அமைப்போட தலைவன் பேர் தான் மசூத் அசார். இவன் தான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கான். 1968 வருஷம் பாகிஸ்தானோட பஹவல்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்தவன் தான் இந்த மசூத் அசார். ஹர்குத் அல் அன்சார் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு படிப்படியாக அந்த தீவிரவாத அமைப்புக்கு பெரிய பதவிக்கு வந்தான். இந்த தீவிரவாத அமைப்பு காஷ்மீரில் வந்து அவங்களோட கிளையை வந்து பரப்பிட்டு இருந்த காலகட்டம். ஆனால் ஹர்குத் தீவிரவாத அமைப்பில் ஏற்பட்ட அந்த கோஷ்டி மோதலை தீர்த்து வைக்கிறதுக்காக 94 வருஷம் ஸ்ரீநகருக்கு போர்த்துகீசிய நாட்டோட போலி பாஸ்போர்ட் பயன்படுத்தி மசூத் அசார் வந்து அங்கே வந்தான். அங்கே தங்கியிருக்கிறப்போ ஆட்டோவில் சக தீவிரவாதியோட பயணிச்சுட்டு இருக்கும்போது வாகன சோதனையில் இருக்கும்போது பாதுகாப்பு படையினர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்போது மசூத் அசாரை கைது செஞ்சு இராணுவத்தினர் வந்து காஷ்மீர் சிறையில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து விசாரணையை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் மசூத் அசாருங்கிறவன் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு முக்கியமானவன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ நடந்த விசாரணையை குறித்து தான் இப்போது இந்திய பாதுகாப்பு படையோட முன்னாள் டைரக்டர் ஜெனரல் அவினேஷ் மோகனானி இப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரே அடியில் மசூத் அசாரை விசாரிக்கிறது ரொம்பவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து மசூத் அசார் கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தாராம். அந்த ஒரே அடியில் வெலை வெளுத்து போயிட்டான் மசூத் அசார். அடிக்கு பயந்து தீவிரவாத இயக்கம் எப்படி செயல்படுது, அதனோட அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வரிசையாக டக்கு டக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான் உளவுத்துறை தீவிரவாத பயன்படுத்தி இந்தியாவில் எப்படியெல்லாம் மறைமுகமான தாக்குதல்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியாகவே சொல்லிட்டான். அவனிடம் இருந்து உண்மையை பிறகு நாங்கள் எந்த கஷ்டமான முயற்சியும் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு அவன் எவ்வளோ முக்கியமானவன், எப்படியும் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மசூத் அசார் சொல்லியிருக்கானா. காஷ்மீரில் இந்திய இராணுவத்தோட கண்காணிப்பு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரம் தெரியாமல் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இனிமேல் இந்த பக்கம் தலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா. இந்த நிலை தான் 99 வருஷம் நேபாளத்திலிருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டுச்சு. ஆப்கானுக்கு அந்த விமானம் கொண்டு போனப்போ மசூத் அசாரை விட்டாதான் விமானத்தை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள்லாம் வந்து நிபந்தனை விதிச்சாங்க. அதனால இந்திய அரசால மசூத் அசார் வந்து விடுவிக்கப்பட்டான். 180 பயணிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்போதைய பிரதமரான நம்ம வாஜ்பாய் அரசு வந்து மசூத் அசாரை வந்து உட்பட 3 தீவிரவாதிகளை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு மசூத் அசார் ரொம்பவே முக்கியமானவன் அப்படிங்கிறது தான் இந்த விமான கடத்தல் வந்து உறுதி செஞ்சிருக்கு. இப்போ கூட மசூத் அசாரை வந்து சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கிற முயற்சிக்கு சீனாவோட ஆதரவோட பாகிஸ்தான் வந்து முட்டுக்கடை போட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் மசூத் அசார் நம்ம இந்திய இராணுவத்திட்ட சிக்கனா செதைச்சிருவாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. சரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட பகிருங்க. ஜெய்ஹிந்த்.